சிமெண்ட், மணல், ஜல்லி, கம்பி போன்ற கட்டுமான பொருட்களின் விலை 40% வரை உயர்ந்துள்ளதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த தொழிலை நம்பியுள்ள 10,000 தொழிலாளர்கள் வருவாய் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக கட்டுமான தொழில் முழுமையாக நடைபெறாததால் கட்டுமான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தற்போது கட்டுமான பொருட்களின் விலை 40% வரை உயர்ந்துள்ளதால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சிமெண்ட் மூட்டை ஒன்றின் விலை 370 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாகவும், 1,000 எண்ணிக்கை கொண்ட செங்கலின் விலை 6,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இதேபோன்று ஒரு யூனிட் மணல் விலை அரசு 1,000 ஆக நிர்ணயித்துள்ள நிலையில் ஒரு யூனிட் மணல் 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கம்பி ஒரு டன் விலை 48,000 இருந்து 58,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தால் கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 1-2 நாட்கள் மட்டுமே வேலை கிடைப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கட்டுமான தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்த கட்டுமான தொழிலை நம்பியிருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளியை பாதுகாக்க வேண்டும், கட்டுமானம் கட்ட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அரசு செவிசாய்க்க வேண்டியது மணல், சிமெண்டு, செங்கல், எம்சாண்டு, இத்துடன் பிளாஸ்டிக்கு அந்த எலக்ட்ரிக் பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்புறம் செப்டிக் டேங்கு பொருத்த வேண்டிய பிளாஸ்டிக் பைப்பு, இதெல்லாம் மானாங்கனே தாறுமாறாக உயருது. உயர்ந்து என்ன லாபம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சீரான விலைகள் இருக்கணும், வருமானம் அதிகமாக இருக்கணும், செலவு கம்மியாக இருந்தால் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மேலே இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து வரவு வந்து கம்மியாக வருது, செலவு வந்து கூட வருது, என்றைக்கும் பொருளாதாரம் மேலோங்கும், என்றைக்கும் வாழ்க்கை மேலோங்கும்ங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் செவிசாய்க்கிற தன்மையை உருவாக்க வேண்டும் என்பதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கிறது இந்த நேரத்தில். இப்போ கட்டுமான பொருள்லாம் வந்து மண் சிமெண்ட்லாம் ரேட்டு அதிகம் கேட்டிங்களா, அதாவது ஏழை எளியெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க எப்படி வீடு கட்ட முடியும்னு சொல்லுங்கள். கூலி பார்த்தா தார்மார், சிமெண்டு மண் ரேட்டு எல்லாமே அதிகம், வேலை தொழில் கிடைக்கல. அதாவது சிமெண்ட்லாம் ரேட்டு கூடனால வாரத்தில் 2 நாள் 1 நாள் தான் வேலை கிடைக்கும். கட்டுமான தொழிலில் வந்து இப்போ சிமெண்டு ரேட்டு, மண் ரேட்டு, செங்கல் ரேட்டு எல்லாமே விலை கூடிருச்சு. அதனால் இப்போ மக்கள் வந்து எவ்வளோ பேர் பின்னாடி காத்திருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது வாரத்தில் வாரம் ஃபுல்லாக வேலை இருக்கும், 6 நாள், இப்போ வந்து வாரத்தில் 1 நாள் தான் வேலை இருக்குது. அதனால் நடுத்தர மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள் நினச்சிவாங்க, அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பான முறையில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். விலைவாசி ஏறிக்கிட்டே அதிக ஏறிக்கிட்டே இருக்குது, சம்பளங்கள் குறையுது, வேலை இல்லாமல் நாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் தான் வேலை கிடைக்க மாட்டேங்குது. சிமெண்டு, செங்கல் எல்லாம், மண்ணெல்லாம் ஏறி போச்சு வேலை.